வணக்கம். மாலை முரசு செய்திகளுக்காக ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் 69வது குடியரசு தின விழாவில் 10 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. இந்தியாவின் வலிமையை பறைசாற்றும் முப்படை அணிவகுப்பை கண்டு வியப்பு. சென்னையில் குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருது பதக்கங்களை வழங்கினார் முதலமைச்சர் பழனிசாமி. திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். குட்கா வழக்கை சிபிஐ விசாரித்தால் தொடர்புடையவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என உறுதி. மேற்கு வங்கத்திலிருந்து துப்பாக்கி தோட்டாக்களுடன் வந்த 2 இளைஞர்கள் கைது. தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர்களா என காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் போலீசார் திட்டியதால் தீ குளித்த ஓட்டுநர் மணிகண்டன் உயிரிழப்பு. உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டம். குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் மூவர்ண தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றி வைத்தார். முப்படைகளின் கம்பீர அணிவகுப்பு, கலாச்சார பெருமைகளை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள், கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அறுபத்தி 69வது குடியரசு தினம் நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஆசியான் அமைப்பை சேர்ந்த 10 நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். ராஜ்பாத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து அசோக் சக்ரா விருதை வழங்கி கௌரவித்தார். முப்படைகளின் வலிமையை பறைசாற்றும் ராணுவ வாகனங்கள், பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களின் மிடுக்கு அணிவகுப்பு பார்வையாளர்களை மெய்மறக்க செய்தது. औलाद भरा है सीने में, हथेलियों पर जान, नारी कोमल हृदय है, सीमा सुरक्षा बल की ये जवान सीमा भरावनी वीरांगनाओं के साथ पर्वत श्रृंखला के समान आगे बढ़ते हुए फॉर्मेशन का नेतृत्व सब इंस्पेक्टर आरपी खींची. நாட்டின் பெருமை, கலாச்சாரம், பாரம்பரியத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துக்கூறும் வகையில் அலங்கார ஊர்திகளின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்கள், மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் குடியரசு தின விழாவுக்கு மெருகூட்டின. குடியரசு தின விழா அணிவகுப்பை பல்லாயிரக்கணக்கானோர் நேரடியாக கண்டுகளித்தனர். தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக டெல்லியில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அண்ணா பதக்கம், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை வழங்கி முதல்வர் பழனிசாமி கௌரவித்தார். 69வது குடியரசு தின விழா தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நடைபெற்ற கண்கவர் நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார்.
முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து முப்படை தமிழக காவல் படை பிரிவுகளின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழ்நாடு தீயணைப்பு துறை கூட்டுக்குழல் உரசிசை பிரிவினரை முன்னிலை தீயணைப்பு வீரர் டி மனோகரன் வழிநடத்துகிறார். தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை விளக்கும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரசு துறைகளின் அலங்கார அணிவகுப்பு ஊர்திகளும் விழாவுக்கு மெருகூட்டின. ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் சண்முகத்திற்கு அண்ணா பதக்கம், திருவண்ணாமலையைச் சேர்ந்த டாக்டர் ஷாதிக் பாஷாவுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பணியாற்றிய காவலர்கள் 5 பேருக்கு காந்தியடிகளுக்கான காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. வண்ணமயமாக நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்டங்களை கடற்கரை சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். எத்தனை சதி திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பேருந்து கட்டணத்தை உயர்த்திய தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். எத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டாலும் திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என குறிப்பிட்ட ஸ்டாலின், குட்கா வழக்கை சிபிஐ விசாரித்தால் சம்பந்தப்பட்டவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று கூறினார். இந்த பட்ட படிப்பு கிளை போடக்கூடிய படிக்கக்கூடிய நிலை, அதை போடக்கூடிய நிலை நமக்கு வந்திருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில தான் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதுதான் எங்களுடைய லட்சியம் என்று இன்றைக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. எந்த முறையில தாக்குதல் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சதித்திட்டங்கள் உருவானாலும் சரி, இந்த இயக்கத்தை எந்த கோபாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. மேற்கு வங்கத்திலிருந்து துப்பாக்கி தோட்டாக்களுடன் ரயிலில் வந்த 2 இளைஞர்களை சென்னையில் காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேற்கு வங்கத்திலிருந்து சென்னைக்கு வரும் ரயிலில் சென்னையை சேர்ந்த 2 இளைஞர்கள் துப்பாக்கியுடன் வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருவற்றியூர் அருகே 2 பேரையும் போலீசார் பிடிக்க முயன்றபோது அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடியுள்ளனர். இதனையடுத்து அவர்களை துரத்தி சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் இருவரையும் வேப்பேரி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 5 நவீன ரக பிஸ்டல்கள், தோட்டாக்கள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட இருவரிடமும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கார் ஓட்டுநர் மணிகண்டன் தீக்குளிப்புக்கு காரணமான அனைவரையும் பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சங்கரன் கோவிலை சேர்ந்த மணிகண்டன் சென்னையில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவர் காவல்துறையினர் தன்னை திட்டியதாக தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்தார். பலத்த காயமடைந்த அவருக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி மணிகண்டன் உயிரிழந்தார். இந்நிலையில் மணிகண்டன் மரணம் திட்டமிட்ட கொலை என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். மணிகண்டன் தீக்குளிப்புக்கு காரணமானவர்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த கார் ஓட்டுநரின் குடும்பத்திற்கு அரசு வேலை அல்லது காவல்துறை சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இவருக்கு வந்து நேர்ந்த சம்பவம் உண்மையிலே துரதிருஷ்டமானது. என்னால இப்ப பேச முடியல. அந்த தாமரை செல்வன் என்ற ஒரு அடங்கா பிடாரி, அவன் அப்பாயின்மெண்ட் ஆகி கடந்த 10ஆம் மாசம்தான் வந்து வேலைச்சேரியில் அப்பாயின்மெண்ட்ல ஸ்ட்ரைட் எஸ்ஐ அவர் தாமரை செல்வன். இப்போ இந்த மணிகண்டனை பிடிச்சு ஒன்றும் இல்லாத பிரச்சனைங்க, ஒரு சீட்டு பெல்ட் போடலாம், வான் பண்ணி அனுப்பலாம், இல்லையா ஃபைனை போட்ட அனுப்பலாம். தன்னுடைய ஜாதி பெயரை சொல்லி இழிவாக பேசினுடைய விளைவாக அவர் தன்னை மாய்த்து கொண்டார். தவறு செய்த காவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூடுதல் ஆணையர் சாரங்கன் தெரிவித்தார்.
இந்த விசாரணை வந்து காவல்துறை மேற்கொள்ளாது. இது வந்து மேஜிஸ்ட்ரேட்டு கொடுக்குறோம். மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணி இதில் யார் மேலே தவறு இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்து முறைப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பண்ண போகிறதால கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ வி அஷூர் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்னென்ன பண்ணமோ எல்லா கோஆபரேஷனும் பண்ணுவோம், எல்லாம் முறைப்படி பண்ணுவோம். கேரள அரசின் எதிர்ப்பை மீறி RSS தலைவர் மோகன் பகவத் பாலக்காடு அரசு பள்ளியில் கொடியேற்றியுள்ள சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகின்றது. குடியரசு தின விழாவையொட்டி கேரள அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் ஒவ்வொரு பள்ளியிலும் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அரசு நிறுவனங்கள் மருத்துவமனைகளில் அந்தந்த நிறுவனங்களின் தலைவர்களை கொடியேற்ற வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டிருந்தது. RSS தலைவர் மோகன் பகவத் கொடியேற்றக்கூடாது என்று கேரள அரசு மறைமுகமாக தடை விதித்துள்ளதாக கூறப்பட்டது. இதனையடுத்து கேரள அரசு வெளியிட்ட சுற்றறிக்கையை நிராகரிப்பதாக RSS அமைப்பு கூறியதோடு திட்டமிட்டபடி தனியார் பள்ளியில் மோகன் பகவத் கொடியேற்றுவார் என்று அறிவித்தது. இந்நிலையில் பாலக்காட்டில் உள்ள அரசு பள்ளியில் மோகன் பகவத் இன்று தேசிய கொடியை ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து கேரள அரசு வெளியிட்ட சுற்றறிக்கையை நிராகரித்த RSS தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. எச் ராஜாவின் தரம் குறைந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்வது தனக்கு இழுக்கு என திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எச் ராஜா கட்சியில் இருக்கும் வரை பாரதிய ஜனதா வளர்ச்சி அடையாது என்று கூறினார். ராஜா அவர்கள் விமர்சனங்களை மிக தரக்குறைவாக எடுத்து வைக்கக்கூடியவர். அவருக்கு பதில் சொல்றதே வந்து ரொம்ப இழுக்கு என்று நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேள்வியை கேட்பதை விட சும்மா இருக்கலாம். இதுவே வந்து அவரே வந்து பிஜேபிக்கும் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் ஒரு இழுக்காகத்தான் இருக்கிறார். இப்படி ஒரு கேள்வியை யாராலையுமே கேட்க முடியாது. இவ்வளவு மட்டமான ஒரு விமர்சனத்தை யாரும் முன்வைக்க முடியாது. இதுக்கு பதில் சொல்றது என்னுடைய தகுதிக்கு சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவின் சிறந்த மணர் சிற்ப கலைஞரான சுதர்சன் பட்நாயக் குடியரசு தினத்தை போற்றும் வகையில் வடிவமைத்துள்ள மணர் சிற்பத்தை ஏராளமானவர்கள் பார்த்து மகிழ்ந்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் மணர் சிற்ப கலைஞரான சுதர்சன் பட்நாயக் குடியரசு தினத்தையொட்டி அழகான மணர் சிற்பம் அமைத்துள்ளார். மூவர்ண தேசிய கொடியை பிரதிபலிக்கும் இந்த மணர் சிற்பத்தில் இந்தியா கேட், தாஜ்மஹால் உள்ளிட்ட புகழ்மிக்க இந்தியாவின் பண்பாட்டு சின்னங்களையும் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்துள்ளார். இந்நிலையில் புவனேஸ்வர் வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மணர் சிற்பத்தை பார்த்து மகிழ்வது மட்டுமல்லாமல் புகைப்படமும் எடுத்து செல்கின்றனர். இமாலய பனிமலையில் 18,000 அடி உயரத்தில் -30 டிகிரி வெப்பநிலையில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்திய திபெத் ராணுவ படை பிரிவினர் குடியரசு தின விழாவை கொண்டாடினர். இந்திய எல்லையை பாதுகாக்கும் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் கையில் மூவர்ண கடியோடு பனிமலையில் மிடுக்காக செல்லும் காட்சிகள் கொண்ட வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. தங்களுடைய தேசிய உணர்வை பிரதிபலிக்கும் அணிவகுப்பின் முடிவில் ராணுவ வீரர்கள் 18,000 அடி உயரத்தில் -30 டிகிரி வெப்பநிலையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். மிக உயர்ந்த இமாலய மலை சிகரங்களின் உயரே தற்போது நமது மூவர்ண கொடி பறக்கும் காட்சியை காண்பவர்களின் தேசப்பற்றை அதிகரிக்கும் என்பதோடு எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களின் தியாக சேவைக்கு தனி மரியாதை செலுத்துவார்கள் என்பதிலும் ஐயமில்லை. தொடரும் செய்திகள். பத்ம விபூஷன் விருது பெறும் இளையராஜாவுக்கு EPS வாழ்த்து. தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் பாராட்டு. மூவர்ணத்தில் குடையை பிடித்து குடியரசு விழாவில் லிம்கா சாதனை. பொள்ளாச்சியில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அசத்தல். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது கிடைத்ததற்கு இளையராஜாவுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பத்ம விருதுகளை பெற்ற ராமச்சந்திர நாகசாமி, நானம்மாள், ராஜகோபாலன், வாசுதேவன் உள்ளிட்டோரை தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது வாழ்த்து உரையில் பத்ம விருதுகள் பெற்ற இசையமைப்பாளர் இளையராஜா, தொல்லியல் ஆய்வாளர் ராமச்சந்திரன், நாகசாமி உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார்.
யோகா கலையில் சிறந்து விளங்கும் 98 வயது மூதாட்டியான நாணம்மாளுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கணபதி பகுதியை சேர்ந்தவர் நாணம்மாள். 98 வயதான இவர் 1000 மேற்பட்டோருக்கு யோகா கற்றுக் கொடுத்துள்ளார். நாணம்மாளிடம் பயின்ற மாணவர்கள் சீனா, ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற யோகா போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் நாணம்மாளுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. பாதி எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்வாங்க. செசிட்டு வந்து அவங்க அண்டாவில் தண்ணி எடுத்து கிடக்கு குளிப்பாங்க. குளிச்சுட்டு வந்து பாய் எடுத்து போட்டு ஆசனம் செய்வாங்க. நான் அவங்க கூடவே அந்த 3 வயசுலேருந்து சின்ன பிள்ளைங்க செசிட்டு இருக்கிறேன். ஆசனம் செசதுனால என்ன விவரம்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுகப்பிரசவமாகும், கர்ப்பப்பை எடுக்காமல் காலம் தள்ளிட்டு இருக்கலாம், ஆஸ்பத்திரி செலவு இல்லாம மக்களை காப்பாத்திட்டு சுகமா இருக்கலாம் சாமி. குடியரசு தின விழாவை முன்னிட்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் 69வது குடியரசு தின விழாவையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் நடைபெற்ற பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 69 ஆண்டுகளிலே இந்திய நாடு குடியரசு நாடாக ஆன பிறகு பெரும்பாலான ஆண்டுகளிலே காங்கிரஸ் கட்சி தான் மத்தியிலே ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சி அரசும் தான் முன்னின்று செய்திருக்கிறது, இந்த நாட்டை வளர்ச்சியடைய செய்திருக்கிறது. சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றினார். அனைவருக்கும் எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடியரசு தினத்தில் தமிழகத்தை சார்ந்த நாமெல்லாம் பெருமைப்படும் அளவிற்கு பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ பதக்கங்களில் தமிழகம் அதிக பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சென்னை டி நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே லட்சிய கனவாக கண்டு இந்த கொடியை பணிந்து புகழ்ந்து வாழ்த்தி எழுதிய அமரக்கவிஞன் பாரதி. புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கிரண்பேடி கௌரவித்தார். முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் விழாவினில் கலந்து கொண்டனர். ஜெயலலிதா இல்லத்தை கையகப்படுத்தும் பணி ஏப்ரல் மாதம் நிறைவடையும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் தெரிவித்துள்ளார். 69வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து பிறகு செய்தியாளரிடம் பேசினார். அப்போது ஜெயலலிதா இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றும் பணி 20% நிறைவடைந்துள்ளதாக கூறிய அன்புச்செல்வன் இந்த பணிகள் அனைத்தும் ஏப்ரல் மாதம் முழுமையாக நிறைவடையும் என்று கூறினார். போயஸ் இல்லத்தை வந்து நில கையகப்படுத்தும் சட்டத்தின் கீழே கையகப்படுத்த பணிகளை வந்து துவங்கியிருக்கிறோம். இந்த பணிகளை வந்து நாங்கள் வந்து அடுத்து வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் முடிக்கிறதற்கு திட்டமிட்டு
அந்த வகையில் எங்களுடைய திட்டப்படி அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை நான் ஏற்கனவே தெரிவித்த மாதிரி ஏப்ரல் 30-க்குள்ள அந்த பணிகள் செய்து முடிக்கப்படும். பொள்ளாச்சியில் தேசிய கொடியை போன்று மூவண்ணத்தில் கொடியை பிடித்து மாணவர்கள் அணிவகுத்து நின்ற காட்சி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 69வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் லிம்கா சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு இளஞ்சிவப்பு, வெள்ளை, பச்சை நிறங்கள் குடைகளை பிடித்து தேசிய கொடியை போன்று அணிவகுத்து நின்றன. அசோக சக்கரத்திற்காக 24 பேருக்கு நீல நிற குடை வழங்கப்பட்டது. மைதானத்தில் மாணவ மாணவிகள் அனைவரும் ஒரே நேரத்தில் தேசிய கொடியை போல் அணிவகுத்து நின்ற காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சேர்ந்து இன்றைக்கு 900 நபர்கள் வந்து கொடி ஏற்றி நமக்கு கூட வச்சு ஒரு 300 ஈச் மூணு கலர் நம்ம ஃப்ளாகோட கலரில் மூணு கொடை வச்சு நம்ம ஃப்ளாகுக்கு முன்னாடி தேசிய கீதம் எல்லாம் பாடி லிம்கா வேர்ல்ட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்காக ஒரு முயற்சி இன்றைக்கி பண்ணோம். அது 900 நபர்களும் நம்ம பொருளாச்சி ஊர் மக்கள் கலந்து கொண்டாங்க. அதனால இந்த முயற்சி இன்றைக்கி சிறப்பாக முடிஞ்சது. பல்லடம் அரசு கலைக்கல்லூரியில் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் அரசு கலைக்கல்லூரியில் 69வது குடியரசு தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிமுக எம்எல்ஏ கரைப்புது நடராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது தலைகீழாக தேசிய கொடி ஏற்பட்டதால் விழா குழுவினர், பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக தேசிய கொடி இறக்கி சரி செய்யப்பட்டு மீண்டும் கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. கச்சத்தீவை மீட்டு தரக்கோரி ராமேஸ்வரத்தில் சிவசேனா கட்சியினர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் புலவன் போஸ் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அக்னி தீர்த்த கடலில் இறங்கிய சிவசேனா கட்சியினர் கச்சத்தீவை மீட்டு தரக்கோரி கோஷங்களை எழுப்பினர். கச்சத்தீவினுடைய மீட்டெடுக்கும் நோக்கம் கச்சத்தீவு இந்தியாவினுடைய மிச்சத்தீவு. 1974 ஆண்டு இந்திரா காந்தி அரசாங்கத்தால் ஆரவார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீனவர்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது, தமிழருடைய தன்மானம் பாதிக்கப்படுகிறது. அதனால சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு இந்தியா தொடர்ந்து நம்ம கொடுத்த கச்சத்தீவு மீட்டெடுக்க வேண்டும். தாமிரபரணி ஆறு அருகே தாய் மற்றும் குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் மேல்மிடாலம் பகுதியைச் சேர்ந்த அந்தோனிதாஸ் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். சில நாட்களுக்கு முன் இவரது மனைவி மற்றும் குழந்தைகள் மாயமாகின. இந்நிலையில் மாங்கடு பழத்தின் அருகே அந்தோனிதாஸின் மனைவி மற்றும் குழந்தைகள் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டனர். அந்தோனிதாஸின் மனைவியின் முகம் பிளாஸ்டிக் கவர் கொண்டு சுற்றப்பட்டு கிடந்தது. மூன்று பேரின் மரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடரும் செய்திகள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடிவு. 10 ஆண்டுகளில் 18 லட்சம் பேருக்கு வழங்கிட அதிபர் டிரம்ப் திட்டம். பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அரை இறுதியில் இந்தியா பாகிஸ்தான் பல பரீட்சை.
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள 17 லட்சம் வெளிநாட்டினருக்கு குடியுரிமை வழங்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார். அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு வெளிநாட்டினரை வெளியேற்றுவதில் தீவிரம் காட்டி வருகிறார். இதன் முதற்கட்டமாக மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்ட அவர் திட்டமிட்டுள்ளார். அதற்கு தேவைப்படும் 2,500 கோடி அமெரிக்க டாலர் நிதி வழங்குவதை எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி எதிர்க்க முடிவு செய்துள்ளது. இது டிரம்புக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மெக்சிகோ தடுப்பு சுவர் எழுப்புவதற்கான நிதியை வழங்க ஜனநாயக கட்சி ஒப்புதல் தெரிவித்தால் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு அடுத்த 10 மற்றும் 12 ஆண்டுகளில் குடியுரிமை வழங்க ஆவணம் செய்யப்படும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் உட்பட 18 லட்சம் பேர் குடியுரிமை பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கின்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நியூசிலாந்தில் நடைபெற்று வருகின்றது. இதன் காலிறுதிப் போட்டியில் இந்திய அணி வங்கதேசத்தை எதிர்கொண்டது. முதலில் பேட் செய்த இந்திய அணி 265 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய வீரர் ஷூப்மான் கில் அதிகபட்சமாக 86 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து களமிறங்கிய வங்கதேச அணி 134 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது. And gone. Simple catch. Oh, what a catch! What a catch that is! Oh, another wild swing. This time should be taken. Could be a mix-up. No. Simple catch. Oh, real mix-up. Oh, he's hit the stumps. That is excellent fielding. Took his time to just... இதைத் தொடர்ந்து வரும் 30ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்ள உள்ளது. மற்றொரு அரையிறுதியிலும் ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும் பல பரீட்சை நடத்த உள்ளன. புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.